इंसान। श्रीमते रामानुजाय नमः, श्रीमद् भर्वरमुनये नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोह तस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमद् वेद मार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय श्रीमद् परमहंस परिव्राजकाचार्यराय எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமியினுடைய சாதுர்மாச சங்கல்பத்துக்கு அங்கமாக பற்பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிரமத்திலே உபன்யாச வைகரியிலே பற்பல மகனியர்கள் கீழே பற்பல நாள்களிலே உபன்யசித்திருக்கிறார்கள். அதே கிரமத்தில் அடியேனுடைய புன்சொற்களும் அமைய வேண்டும் என்று ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணலாம் நினைக்கிறேன். அடியனுக்கு இன்று இடப்பட்டிருக்கும்படியான தலைப்பு காஷ்மீரமும் எம்பெருமானாரும் என்கிற தலைப்பாக அமைந்திருக்கிறது. காஷ்மீரம் என்பது திருவேங்கடத்தை போலையோ அல்லது காஞ்சி க்ஷேத்திரத்தை போலையோ அல்லது திருவரங்கத்தை போலையோ திருக்குறுங்குடியை போலையோ ஒரு திவ்யதேசம்னு சொல்ல முடியாது. நம்முடைய பாரத தேசத்தினுடைய வடகோடியிலே இருக்கும்படியான ஒரு க்ஷேத்திரமாக அமைந்திருக்கு. ஆனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு இருந்த பெருமை என்னவென்றால், அந்த ஸ்தலத்துக்கு இருந்த பெருமை என்னவென்றால், சாரதா பீடம் சரஸ்வதி பீடம் சரஸ்வதி பண்டாரம் என்னும்படியான ஒரு விலட்சணமான புஸ்தகசாலை அங்கு அமைந்திருந்தது. அந்த புஸ்தகசாலையில பற்பல தரிசனங்களை அனுசரித்து இருக்கக்கூடிய மகாத்மாக்களான ரிஷிகள் விளக்கி எழுதியிருக்கக்கூடிய மகா கவிகள் எழுதியிருக்கக்கூடிய பற்பல கிரந்தங்களுடைய கோஷமாக பற்பல கிரந்தங்களுடைய இருப்பிடமாக அந்த சாரதாபீடம் என்னும்படியான சரஸ்வதி பண்டாரம் தான் அமைந்திருந்தது. சாமான்யமாக சரஸ்வதி தேவி அப்படின்னு சொன்னால் வித்யைக்கு அதிதேவதையாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். வித்யைக்கு அதிதேவதையாக தாங்கள் அயக்ரீவ பகவானை கொள்ளுவர்கள். அதே மாதிரி சைவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் வித்யாதிபதியாக தட்சிணாமூர்த்தி தேவனை கொள்ளுவர்கள். அதே மாதிரி சாக்தர்களாய் அமைந்திருக்கக்கூடியவர்கள் சரஸ்வதி தேவியை கொள்ளுவார்கள். மேலும் அற்புதமாக சொல்லும்படியான திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்திலே தானாய் யானாய் தன்னை தான் பாடி என்னும்படியான நிலையிலே ஆழ்வாருக்கு பாடலை கொடுத்தவர் திருமாதிருஞ்சோலையானேன்னு காட்டுறார். அந்த இடத்துல இவருடைய முக்கோட்டை இருக்கிறபடி என்கிற திருவாக்கு அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல முக்கோட்டைன்னு சொன்னால் அரும்பத உரக்காரர் எழுதுறார் மூக்க கோட்டம். மூக்க கோட்டம்னு அர்த்தம் என்ன எழுதுறார்? மூக்க கோட்டம்னா என்னதுன்னா மூகாம்பிகையினுடைய கோயில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆழ்வாருக்கும் அந்த கோவிலுக்கும் சம்பந்தம் கிடையாது. கவிகள் எழுதும் அவர்கள் தாங்கள் மூகாம்பியை வேண்டுபவர்கள் வேண்டுவர்கள். அப்படி வேண்டினார்களே ஆனால் அவர்களுக்கு கவிபாடும்படியான சாமர்த்தியம் கிடைக்கும். ஆனால் ஆழ்வாருக்கு கவிபாடும் சாமர்த்தியம் தேவதாந்தர சம்பந்தமே ஆழ்வாருக்கு கிடையாது. ஒன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் என்ன வார்த்தை அமைந்திருக்கக்கூடியது. பகவத் பரத்வத்தை ஆழ்வார் நான்கு திருவாய்மொழிகளிலே அதி விலக்கணமாக பரத்தே பரத்வம் அவதாரே பரத்வம் மோக்ஷ பிரதத்வ கதனமுகேன பரத்வம் அர்ச்சாயாம் பரத்வம் என்னும்படியாக, அதாவது உயர் தென் அணை ஒன்னு என்னும்படியான நான்கு திருவாய்மொழிகளிலே அழ்வார்தாம் காட்டியருடையவர் பரமஸ்ரீ வைஷ்ணவரானபடியாலே உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குற வேண்டேன் என்னும்படியான உறுதியோடு இருக்கக்கூடியவர் ஒரு தேவதா விசேஷத்தை ஸ்துதிப்பரா? இல்ல. ஆழ்வாருக்கு முக்கோட்டை எது என்னால், ஆழ்வாருக்கு மூக்க கோட்டம் எது என்று கேட்டால் திருமாதிருஞ்சோலைதான். எது வேண்டும் என்னாலும்
எம்பெருமானிடத்தான் பிரார்த்திப்பர். அதற்கனுகுணமாக ஆழ்வாருடைய திருவாக்கிலே அமர்ந்து கொண்டு திருமாதிருஞ்சோலமல பெருமானே தாம் அற்புதமாக பாசுரங்களை பாடியிருக்கக்கூடிய விஷயம் என்ன பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிரமத்துல வித்யைக்கு அதிபதியாகவும் கவியை அதாவது கவி சாமர்த்தியத்தை கவிதா சாமர்த்தியத்தை கொடுப்பவர்களாகவும் இருக்கும்படியான பற்பல தேவதைகள் அமைந்திருக்கிறார்கள். அதுல காஷ்மீர தேசத்திலே சாரதா பீட்டம் சரஸ்வதி பீட்டம் என்ன அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான ஒரு பெரிய நூலகம். அந்த நூலகத்துல பற்பல கிரந்தங்கள் அமைந்திருக்கின்றதுன்னு அந்த இடத்துக்கு சென்று போதாயன விருத்தி கிரந்தத்தை சுவாமி சேவித்து ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகித்தாரானபடியாலே காஷ்மீரத்தோடே சுவாமி எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம். சரி, இந்த சம்பந்தத்தை அவர் எப்படி பெற்றார்னு பார்க்கணும். அதாவது எம்பெருமானாருடைய சரித்திரத்தை கொஞ்சம் விபுலமாக பார்க்கும்படியா நிலையாக அமைந்திருக்கு. ராமானுசனுக்கு விலட்சணமான திருநாமம் பஞ்சாச்சாரிய பதாஷ்டிதா, ஐந்து ஆச்சாரியர்களிடத்திலே ஆச்சாரியர்கள் ஐவரிடத்திலே அற்புதமாக பற்பல அர்த்த கிரகணங்களை பண்ணினவர் பஞ்சாச்சாரிய பதாஷ்டிதான்னு திருநாமம் அமைந்திருக்கிறது. சாம்பிரதாயிகமான அர்த்தங்கள் அனைத்தையும் தாம் கற்றது ஆரிடத்துலனா ஐவரிடத்திலே. ஆக அவருக்கு துவயத்தை காட்டி கொடுத்தவர், துவயார்த்தத்தை உபதேசித்தவர், துவயோபதேசம் பண்ணினவர், சமாசயனம் சாதித்தவர் பெரிய திருமத நம்பிகள். தேவப்பெருமாளுடைய நியமனானுகுணமாக தேவப்பெருமாள் சாதித்த ஆறு வார்த்தையிலே ஆறாம் வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது மகாபூர்ணம் சமாஸ்ரயா அகமேவ பரந்தத்வம் தர்சனம் பேதையேவச்சா உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதிவர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் மகாபூர்ணம் சமாஸ்ரயா என்ன நியமனம் அமைந்திருக்கிறது. தன் நியமனானுகுணமாக துவயம் விளைந்த பதின கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக அந்த க்ஷேத்திரமான மதுராந்தக க்ஷேத்திரத்திலே பெரிய நம்பிகளாலே அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியவர் ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சையான சமாசிரயணம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியது. ஆக துவயார்த்தத்தை கேட்டது பெரிய திரும பெரிய நம்பிகளிடத்திலே ஸ்ரீராமாயண அர்த்தத்தை அவர் ஆரிடமிருந்து அதிகரித்தார் என்னால் திருமலையிலே எழுந்துள்ளிருந்தவரான சுவாமி ராமானுசருடைய மாதுவராய் அமைந்திருந்தவரான உத்தமரான அம்மானான பெரிய திருமல நம்பிகளிடத்திலிருந்து அதனை பெற்றார். ரகசியார்த்தங்களை சிக்ஷித்த பிரகாரம் திருக்கோஷ்டியூர் நம்பி சன்னிதானத்திலே ரகசியார்த்தங்களை சிக்ஷித்தார். அருளி செயல் பூர்ணமாக திருவரங்க பெருமாள் அரையரன்னும்படியான மகானிடத்திலே அதிகரித்தார். திருவாய்மொழியினுடைய சாரார்த்தங்களை திருமாலையாண்டான் என்கிற மகாத்மாவினிடத்திலே தாம் அதிகரித்தார் என்ன. இப்படி ஆச்சாரியர்கள் ஐவரை ஆசிரித்திருந்தபடியாலே பஞ்சாச்சாரிய பதாஷ்டிதா என்னும்படியான அப்படிப்பட்ட வைபவம் இருக்கு. இந்த ஆச்சாரியர்கள் ஐவரும் ஆறுன்னு கேட்டால் ஆளவந்தாருடைய சிஷ்யர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யர்களான பெரிய நம்பிகள், பெரிய திருமத நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான், இந்த ஐந்து மகாத்மாக்களும் உத்தமர்களும் ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யர்களாக ஆளவந்தார் திருவடி வாரங்களிலே சமஸ்த அர்த்தங்களையும் தாம் கேட்டிருக்கக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தம் தான் எம்பெருமானாருக்கு அமைந்திருக்கிறது. ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி வைக்கரன் சுவாமி ஒருமுறை சாதித்த விஷயமாக அமைந்திருக்கிறது. பஞ்சாச்சாரிய பதாஸ்ரீதர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளவந்தாருடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய திருவடிவாரங்களை ஆசிரித்தவர். ஆனால் ஆளவந்தாருக்கு எப்பதாம் போருக தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாமோபயாத்தோக யாமுனேயம் நமாமித்தம் என்னும்படியான அற்புதமான தனியென சமர்ப்பித்தவர் எம்பெருமானார். அப்போ எம்பெருமானார் என்ன திருவுள்ளம் பத்தி இருக்கிறார்னால் ஆளவந்தாரையே தம்முடைய ஆச்சாரியராக திருவுள்ளம் பத்தினார். அப்போ இவா ஐவர் இருக்காளே இவா ஆறுன்னு கேட்டா சிஷ்யர்கள் எல்லாம் ஒரு ஆச்சாரியனுக்கு திருவடி ஸ்தானியர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். ஐவரும் ஆளவந்தாருடைய திருவடி ஸ்தானியர்கள். அதுல ஒருத்தர மாத்திரம் திருவடி ஸ்தானியர்னு சொல்றதுக்கு இந்த சப்தத்தோடு பொருந்தும்படியான விஷயமாக காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். ப தாம் போ ரூ இந்த ஐந்தையும் தியானம் பண்ணினார். ஆக ஆளவந்தாருடைய திருவடிகள் அந்த சிஷ்யர்கள் ஐவர் அவரை தியானம் பண்ணினார். ஆக இந்த ஐவரும் தான் ப தாம் போ ரூ அப்படின்னார்.
இப்போ பாதாம் போரூஹான்னா இவ ஐவரையும் குறிக்கும்னா குறிக்குமான்னா ஒருத்தரை சொல்லிவிட்டோமே ஆனால் ஐவர்க்கும் உபலட்சணமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால காஞ்சிபுரம் சுவாமி காட்டி இருக்கக்கூடிய விஷயம் பெரிய நம்பிகளுக்கு பராங்குசதாசர் திருநாமம் பா என்பது பராங்குசதாசரை குறிக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சாதித்து விட்டு மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடியவற்றுக்கு நீங்கள் பெரியவர்களிடமிருந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேடி எடுத்துக் கொள்ளுங்கள்னு சாதித்து விட்டார் சுவாமி. அப்படி பார்க்கிற பொழுது இந்த இடத்துல பான்னு பராங்குசதாசரை சொன்னதே மத்தமுண்டான ஆச்சாரியர்களா இருக்கக்கூடிய நால்வருக்கும் உபலட்சணமாய் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னேன். ஐவரையும் சொன்னதாக சொல்லலாம். ஆகவே ஆளவந்தாருடைய நேரடி சிஷ்யராக ராமானுசன் அமைந்திருக்கிறார் என்பது விலக்கணமாக சாம்பிரதாயிகமாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். எங்கிருந்து தெரியுதுன்னா ரெண்டு விஷயம் விண்ணப்பம் பண்றேன். ஒன்று, திருமலையாண்டான் திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு வந்தார். அந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்தை அதிகரித்துக் கொண்டு வருகிற போது பற்பல இடங்களிலே எம்பெருமானார் இந்த இடத்துக்கு இப்படி அர்த்தமானாலோ இந்த இடத்துக்கு இப்படி அர்த்தமானாலோ அப்படின்னு பலமுறை தெரிவித்துக் கொண்டிருந்தார். ஓர் உருவிலே ஓர் அர்த்தம் சொல்லுகிற போது என்ன பண்ணினார் என்றால் இந்த இடத்துல இப்படித்தான் அர்த்தம் இல்லை இல்லை ஆளவந்தார் இப்படி சாதித்திருப்பார். உடனே ராமானுஜர் சொல்ற வார்த்தை ஆளவந்தார் இப்படி சாதித்திருக்க மாட்டார். உடனே திருமாலையாண்டான் கேட்கிறார், நீர் ஆளவந்தாரை கண்ணாலே சேவித்ததும் கிடையாது, நேர அவர் விபவத்துல தேவரீர் அவரை சேவித்தது கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது தேவரீருக்கு இது என்னமா தெரியும், அவர் சொல்லியிருக்க மாட்டார்னு சொல்றீரேங்கிற போது ஆளவந்தாருக்கு நான் துரோணாச்சாரியசி ஏகலைவை ஏகலவ்யைவா அப்படின்னு தேசிகனும் காட்டுகிறார். துரோணாச்சாரியருக்கு ஏகலவ்யனை போலே அடியனும் கூட ஆளவந்தாருடைய சீடன்னு காட்டும்படியான அந்த விஷயம். அப்போ ஆளவந்தாருடைய சிஷ்யராக அமைந்திருக்கக்கூடியவர் உத்தமராய் அமைந்திருக்கக்கூடிய ராமானுசன். இதனாலதான் என்ன தெரியறதுன்னா கூரத்தாழ்வான் தேவப்பெருமாள் திருமுன்பு அங்கீகாரம் வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். காஞ்சி கஷேத்திரத்திலே சென்று வரதராஜஸ்தவத்தை விண்ணப்பம் பண்ணி அதனுடைய பூர்த்தியிலே தெரிவிக்கிற வார்த்தை ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபகா சுவாசீத் ச யாமுனமுனே சஜநாத வம்சா. ஆறு தெரியுமா ராமானுஜருடைய திருவடி, அந்த ராமானுசர் ஆறு தெரியுமா ஆளவந்தாருடைய திருவடினார். நியாயமா என்ன சாதித்திருக்க வேண்டும், பெரிய நம்பிகளுடைய திருவடின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல அளவந்தாருடைய திருவடின்னு சாதித்திருக்கிறபடியாலே அளவந்தாருக்கு நேர் சீடராகவும் ராமானுசனை கொள்ள பிராப்தமாக அமைந்திருக்கிறதுன்னு. வஸ்துதா அளவந்தாருடைய திருக்கண்ணின நோக்கம் திவ்ய கடாட்சம், அந்த திவ்ய கடாட்சத்தாலேதான் ராமானுசர் நம்முடைய சம்பிரதாயத்துல இத்தனை வைபவங்களை பெற்றிருந்தார் என்பது சம்பிரதாயத்துல குரு பரம்பரா கிரந்தத்துல விலக்கணமாக காட்டப்பட்டிருக்கிறது. ராமானுசரோ தாம் யாதவ பிரகாசரிடத்திலே பாடங்களை எல்லாம் வேதாந்த பாடங்களை எல்லாம் வாசித்துக் கொண்டு வந்தார். பற்பல இடங்களிலே யாதவ பிரகாசர் சொல்லும்படியான கருத்துக்கு மாற்று கருத்துக்களை சொன்னார். இங்க என்ன நடக்கிறதோ இதெல்லாம் அவ்வப்பொழுது ஆளவந்தாரும் கேட்டறிந்து கொண்டிருந்தார். பொதுவா என்னென்ன சாம்பிரதாயிகமான விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள் எங்கெங்க என்ன நடைபெறுகிறது அப்படின்றது ஆளவந்தார் தெரிந்து கொள்வதற்காக பலர் மூலமாக கேட்டுக்கொள்ளுவார். அந்த கிரமத்துல இந்த இடத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்பதற்கு யாதவ பிரகாசர் ஓரர்த்தம் சொல்ல அது அசித்வியாவிருத்தி சித்வியாவிருத்தி என்னும்படியான இத்தியாதியான அர்த்தங்களை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் அச்சேதனத்தை காட்டிலும் பரபிரம்மம் வேறுபட்டது, சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டதாக அமைந்திருக்கக்கூடியது, அதாவது பத்த சேத்தனர்களை காட்டிலும் வேறுபட்டது பரபிரம்மம், நித்தியமுக்தர்களை காட்டிலும் வேறுபட்டது என்னும்படியான அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் இவர் காட்டி கொடுத்திருக்கிறார். அவரோ அத்வைத பரமாக அர்த்தம் சொன்ன போது அவற்றை ராமானுசர் அவருடைய திருவுள்ளம் இயலாமையாலே அதற்குன்னு மாற்று கருத்து சொன்னார். இப்படியும் கருத்து சொல்லுவார் இருக்கிறாரா, அவர்தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வர வேண்டும் என்று ஆக ஆசைப்பட்டு கொண்டோ அவரை கடாட்சிக்க வேண்டும்னு வந்தார்.
அப்படி கட்டாட்சிக்க வேண்டும் என்று வந்தபோது காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலே கரியமாணிக்க பெருமாள் சந்நிதி திருமடைப்பள்ளி பிரதட்சணத்திலே, அதாவது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஆளவந்தார் திருச்சுற்றுன்னே அதற்கு பெயர், அதுல எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலை ஆளவந்தார் கரியமாணிக்க பெருமாள் சந்நிதியிலே எழுந்தருளி இருந்த போது யாதவ பிரகாசரோடு ராமானுசர் தாம் அவருடைய குழுவிலே சென்று கொண்டிருக்கிறார். பக்கத்துல திருக்கச்சி நம்பிகள் இருக்கார் ஆளவந்தாருக்கு. அவர் என்ன பண்ணினார், அந்த கோஷ்டியில நடுவிலே செல்லுகிறாரே, நெடுகி செல்லுகிறாரே, ஆஜானுபாகுவாய் செல்லுகிறாரே, சிவந்தவராய் இருக்கிறாரே, திருவனந்தாழ்வான் பின்படம் போன்ற திருமுதுகை பெற்றவராய் அமைந்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட மகாத்மா அவர்தான் இளையாழ்வார், அவர்தான் ராமானுசர்னு காட்டி கொடுத்தார். அவருடைய தேஜஸை பார்த்தார், வைபவத்தை பார்த்தார், ஆகிருத்தியை பார்த்தார், உடனே அங்கிருந்தே கட்டாட்சித்தார். அப்போ ஆம் முதல்வன் இவன், ஆழ்வாருடைய பாசுரம் ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தின்னு, இவன் முதல்வனாம், இவர் முதல்வராக அமைந்திருக்கக்கூடியவர். நம்முடைய சம்பிரதாயத்திலே தலைமை பொறுப்பை தானேற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய சாமர்த்தியம் பரிபூர்ணமாக இவருக்கு அமைந்திருக்கிறது என்னும்படியான அந்த அர்த்தத்திலே ஆம் முதல்வன் இவன் என்ன கடாட்சித்து விட்டு, அத்தோடு நில்லாமல் தேவப்பெருமாள் திருவடி வாரங்களிலே சரணாகதி பரமான ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அனுகிரகித்தார். எஸ்ய பிரசாத கலையா வதிர சுணோதி பங்கு பிரதாவதி ஜபேன ச பக்தி மூகா அந்த பிரபசியதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி என்னும்படியான ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை தாம் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆச்சாரியனுடைய கடாட்சம் பெற்றுவிட்டால் அதுக்கு சமானமாக வேற எந்த கடாட்சத்தாலும் ஒரு பலனை கொடுக்க இயலாது. வேதாந்த தேசிகன் ஒரு அற்புதமான சுபாஷிதம் சாதிக்கிறார், ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபி லபேதையது நிசுபிரஷ்டாபிகி சஹசிரேனாபி கசியச்சித். ஆச்சாரியன் தம்முடைய ஒரு திருக்கண்ணாலோ இரண்டு திருக்கண்களாலோ, ஒரு திருக்கண்ணா வெளிக்கண்ணன் அர்த்தம், இரண்டு திருக்கண்கள்னா வெளிக்கண்ணும் உட்கண்ணுமாக அமைந்திருக்கக்கூடிய இரண்டு திருக்கண்கள், அவற்றாலே ஒரு ஆச்சாரியன் கடாட்சித்து விட்டாரேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி அமைந்திருக்குனாக்கா, துவாபியாம் வாபில வேதையது நிசுபிரட்டாபிகி, முக்கண்ணனுடைய கடாட்சம் கிடைத்தாலும் அத்தனை கிடைக்காது, எங்கண்ணனுடைய கடாட்சம் கிடைத்தாலும் அந்த பலன் கிடைக்காது, ஆயிரம் கண்ணனுடைய கடாட்சம் கிடைத்தாலும் அந்த பலன் கிடைக்காது. இங்கதான் விசாரம் பண்றா நம்முடைய ஆச்சாரியர்கள், நம் பெரியவர்கள் விசாரம் பண்றா, அதாவது முக்கண்ணன் தெரியுது பரமசிவனார் கடாட்சித்தாலும் கூட ஆச்சாரிய கடாட்சத்துக்கு சமானமான பெருமை கிடைக்காது, வைபவம் கிடைக்காது. சரி, என் கண்ணன் நான்கு முகங்கள் ஆக எம்மாண்பி நயன் நான்கு நாவினாலும் எடுத்தேத்தி இரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் எழுக்கண்கள் எட்டினோடு அப்படின்னு சொல்லும்படியான நான்முகன் எட்டு திருக்கண்கள் இருக்கின்றன, அந்த எட்டு கண்களாலே நான்முகனான சதுர்முக பிரம்மா அவருடைய கட்டாட்சத்தை பெற்றாலும் கூட அந்த பலன் கிடைக்காது. அடுத்தது ஆயிரங்கண்ணன்னா ஆறு, ஆயிரங்கண்ணுடை இந்திரனாருக்கென்னு ஆயர்கள் விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம் என்று காட்டும்படியான ஆயிரங்கண்ணுடை இந்திரன் அப்படின்னு அர்த்தம் சொன்னா சில பேர். இந்த இடத்துல இந்திரன்ற அர்த்தம் ஒவ்வாது, ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள், நம் பெரியவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். என்ன காட்டி கொடுத்தான்னா, முதல்ல பரமசிவனார சொல்லிட்டும், அவருக்கு உற்பாதகனாய் இருக்கக்கூடிய பிரம்மாவை சொல்லிட்டும், அடுத்தபடியாக இந்திரனை சொன்னால் பரமசிவனாருக்கும் கீழ் இருக்கிறவர் தானே, முதல்ல இந்திரனை சொல்லி அப்புறம் பரமசிவனார சொல்லி அப்புறம் பிரம்மாவை சொல்லணும், அல்லது முதல்ல வந்து தாம் பிரம்மாவை சொல்லி அப்புறம் பரமசிவனார சொல்லி அப்புறம் இந்திரன சொல்லணும். இங்க முதல்ல பரமசிவனார், அவருக்கு அடுத்தபடியாக பிரம்மான்னு சொன்னா, அப்ப பிரம்மாவை காட்டிலும் ஏத்தம் மிக்கவரத்தான் ஒருத்தர சொல்லணும் ஒழிய, இந்திரனை அவர தேவதையா இருக்கக்கூடிய இந்திரனை அந்த ஸ்தானத்துல வைக்க முடியாது. அப்ப என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மத்தொன்னும் இல்ல, ஆயிரங்கண்ணன் ஆறு தெரியுமா, சாஸ்திரத்துல எம்பெருமான் நாராயணனுக்கு புருஷ சூக்தத்திலே சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாது, ஆயிரக்கணக்கிலே திருக்கண்கள், தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், துணைமலர் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், பேர்களாயிரத்தாய், தமியனேன் பெரியவப்பனேன்னு காட்டும்படியான
அந்த வைபவம் மிக்கிருக்கக்கூடியவர் சாட்சான் நாராயணனானே பெருமான். ஆக பகவானான நாராயணனுடைய கடாட்சத்தாலும் அந்த பெருமை கிடைக்காது. ஒரு ஆச்சாரியன் கடாட்சித்து விட்டாரே ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மையானது, அந்த நன்மைய பரமசிவனாரும் உண்டு பண்ண மாட்டார், பிரம்மாவும் உண்டு பண்ண மாட்டார், நாராயணனும் உண்டு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும்படியான அந்த விஷயம் இருக்கிறதே, அதற்கனுகுணமாக ஆச்சாரிய கடாட்சத்தை பரிபூர்ணமாக தான் பெற்றிருக்கக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே அளவந்தார் சிவபெருமானை எப்பவும் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். சரணாகதி பலன் வேணுமே, சரணாகதி பலன் வேணுமே, ராமானுசர் நம் சம்பிரதாயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமானுடைய பெருமையை எல்லாம் சொல்லி அவருடைய அனுகிரகத்தாலே காது கேளாதவனும் காது கேட்கப் பெறுகிறானோ, கண் இல்லாதவன் பார்வையை பெறுகிறானோ, வாய் பேச முடியாதவன் பேசுகிறானோ, இரண்டு கால் இல்லாதவன் ஓடுகிறானோ, பிள்ளை பெற வாய்ப்பில்லாதவள் பிள்ளையை பெறுகிறாளோ, அப்படிப்பட்ட தேவப்பெருமானை சரணடைகிறேன். பலன் என்னன்னா ராமானுசர் சம்பிரதாயத்துக்கு வர வேண்டும். எங்கோ இருக்கிறார், ஆரிடத்திலேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அவர் மறுத்து சொல்லிக் கொண்டும் இருக்கிறார். அந்த சம்பந்தத்தை விட்டுட்டு இங்க வரணுமே அப்படின்னு தான் அவர் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயமாக அமைந்திருக்கு. அதற்கனுகுணமாக யாதவ பிரகாசருக்கும் ராமானுசருக்கும் பிணக்கு ஏற்பட்டு அதனால யாதவரை விட்டு விட்டார். யாதவரை விட்டிருக்கக்கூடிய விஷயம் ராமானுசர் விட்டாரே யாதவரை என்ன அற்புதமாக தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் அப்படி விட்டுட்டாரேன்னு காட்டி கேட்டதும் அளவந்தாருக்கு பரம சந்தோஷம். அந்த சமயத்துல அளவந்தார் திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டிருந்தார். திருமேனியில நோவு சாத்தி கொண்டிருந்தார்னா திருமேனில நோய்வாய்ப்பட்டிருந்தார்னு அர்த்தம். சாமான்யமாக ஆச்சாரியவரியர்கள் நோய்வாய்ப்பட்டார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த நோயானது அவர்களாக ஏறிட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயமே ஒழிய மற்றொரு காரணத்தாலே வரும்படியான நோய் என்ன சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு எந்த விதத்திலும் சொல்லும்படியான ஒரு தகுதி கிடையாது. ஆகவே அவர்கள் அப்படி இருக்கிறார்னா ஒரு ஆச்சாரியன் எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லணும், ஆச்சாரியன் வரார்னு சொல்லணும்னா இல்ல ஆச்சாரியன் எழுந்தருளுகிறார், ஆச்சாரியன் உட்கார்ந்திருக்கார் சொல்லலாமா இல்ல எழுந்தருள் இருக்கிறார்னு சொல்லணும், ஆச்சாரியன் படுத்துருக்கார்னு சொல்லலாமா, ஆச்சாரியன் சயனித்துக் கொண்டிருக்கிறார், ஆச்சாரியன் தூங்குறார்னு சொல்லலாமா, திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னு சொல்லணும், ஆச்சாரியன் வந்து தீர்த்தம் ஆடுகிறார் ஸ்நானம் பண்றார்னு சொல்லலாமா இல்ல நீராட்டம் கண்டருளுகிறார்னு சொல்லணும், ஆச்சாரியன் போஜனம் பண்றார்னு சொல்லலாமா இல்ல ஆச்சாரியன் அமுது செய்தருளுகிறார் சொல்லணும். அந்த மாதிரியாக ஆச்சாரியனுக்கு திருமேனில ஜுரம் வந்து விட்டது, ஏதாவது நோய்வாய்ப்பட்டாரே ஆனால் நோவு சாத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லணும். இதுதான் சாம்பிரதாயமான வார்த்தை. சால்வு கொடுத்தா ஆச்சாரியன் சாத்திக்கிறார், தகுடி கொடுத்தா சாத்திக்கிறார், வேட்டி கொடுத்தா சாத்திக்கிறார், அந்த மாதிரி நோயும் கூட எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டது, அதை சாத்தி கொள்ளுதல் என்பதுதான் ஆச்சாரியர்கள் விஷயத்திலே உபச்சாரமாக சொல்ல வேண்டிய வார்த்தை. அதை விட்டுட்டோ மற்றொரு வார்த்தையால சொல்லுவது கிடையாது. ஆளவந்தார் தாம் நோவு சாத்தி கொண்டிருந்த போது ஆசை எம்பெருமானாரை அழைத்து அவரிடத்திலே பல வார்த்தைகள் பேச வேண்டும், அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு சென்று எம்பெருமானாரை, அதாவது எம்பெருமானார் நம்ம பேர் இல்லை, இளையாழ்வார்னு தான் பேரு, ராமானுசன் தான் பேரு, சந்யாசம் கூட வாங்கி கொள்ளவில்லை. ஆக கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்தார் ராமானுசர். அப்படிப்பட்ட ராமானுசரை அழைத்து வர வேண்டும் என்ன அப்படி நியமித்தார். பெரிய நம்பிகள் பயணகத்தியிலே சென்றார். பயணகத்தியிலேனா வேகமா பிரயாணம் பண்ணுவதற்கு எத்தனை வேகமோ அந்த நடையிலே சென்றிருக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு ஒரு நாள்ல இத்தனை தூரம் அவர்கள் நடக்க வேண்டும் நல்லா இருக்கு, அந்த கத்தியிலே தான் சென்றார். ஆக சென்று திருக்குச்சம்பிகளுடைய சகாரத்தோட இப்பதான் முதல் தரம் ராமானுசரை அவர் சேவிக்கும்படியா பார்க்கும்படியான கடாட்சிக்கும்படியான விஷயம். அதனால ராமானுசர் ஆறுன்னு கேட்டு அவர் சாலக்கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியத்தை ராமானுசர் தாம் பண்ணி கொண்டிருந்தார். தேவப்பெருமாள் ஆசைப்பட்டதா இருக்கக்கூடிய, பெருந்தேவினாச்சியார் ஆசைப்பட்டதா இருக்கக்கூடிய விந்தியமல காட்டிலிருந்து ராமானுசரை தேவப்பெருமாளும் பெருந்தேவினாச்சியாரும் வேடன் வேடுவச்சிகளாக இருந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்து அங்கு கட்டிருக்கக்கூடிய விஷயம் அந்த சரித்திரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சரித்திர அனுகுணமாக என்ன பண்ணி இருக்கிறார் என்னால்
அற்புதமாக சால கிணற்றிலிருந்து தீர்த்தம் எழுந்தொருள பண்ணி கொண்டு செல்லும் வழியில என்ன பண்ணினார்னா, இந்த பெரிய நம்பிகள் அளவந்தார் ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தார். அளவந்தாருடைய ஸ்தோத்திரம்ன்றது ஸ்தோத்திர ரத்னம், அதிவிலக்கணமான கிரந்தம். ஸ்தோத்திர ரத்னமாக அமைந்திருக்கிறதுன்னா ஸ்தோத்திரங்களுக்குள்ளே இது ரத்னமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரத்னம்னா எதுல இருக்கும்னு கேட்டா பெட்டியில இருக்கும்னா. பெட்டின்னா என்ன, அடிப்பாக ஒன்று இருக்கும், மேல்பாக ஒன்று இருக்கும். தேசிகன் காட்டுகிறார், ஸ்தோத்திர ரத்னம் இதம் நியஸ்தம் ஆச்சாரிய ஸ்துதி சம்புட்டோ. ஸ்தோத்திர ரத்னம் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த பெட்டியில, எந்த சம்புட்டத்துலன்னா, ஆரம்பத்திலையும் ஆச்சாரியனுடைய ஸ்துதி, முடிவிலேயும் ஆச்சாரியனுடைய ஸ்துதி. ஆக நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்னும்படியான முதல்ல ஆச்சாரிய ஸ்துதி, நாதமுனிகளுடைய ஸ்துதி, கடைசியில பிரசீத மத்வருத்தம சிந்தயித்வா பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வருத்தம சிந்தயித்வா. இந்த தாத்தா நாதமுனிகளை பாருன் பெருமானே, என்னுடைய செயலை பார்க்க வேண்டாம், என் சரணாகதியை பார்க்க வேண்டாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய திருவாக்கு. ஆக இதுல பகவத் பரமான ஸ்தோத்திரம், எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாம் தெரிவித்து பிராட்டி வைபவத்தை காட்டி அந்த பகவத் சரணாரவிந்த சரணாகதி பகவத் கைங்கரியமாகிற புருஷார்த்தம் இவற்றையெல்லாம் அற்புதமாக காட்டக்கூடிய விலட்சணமான கிரந்தம். 65 ஸ்லோகங்கள் கொண்டது. பெரியவர் தெரிவித்தார், 65 ஸ்லோகம்னு இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். ஒண்ணுமில்ல, திருமந்திரமானது தாம் அமைந்திருக்கக்கூடியது 8 எழுத்து, துவயமந்திரம் 25 எழுத்துக்களுடன் கூடினது, சரம ஸ்லோகம் 32 எழுத்துக்களுடன் கூடினது. இந்த மூன்றும் தான் 8, 25, 33. 33, 32, 65 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. திருமந்திரார்த்தம், துவயார்த்தம், சரம ஸ்லோகார்த்தம், அதாவது ரகசிய திரையார்த்தத்தை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய திவ்யமான கிரந்தம். அந்த திவ்ய கிரந்தத்தை அப்படி சாதித்து கொண்டிருக்கிறார். ஆக ராமானுசர் அந்த வழியிலே வருகிற போது இந்த ஸ்லோகம் அவருடைய திருச்செவியிலே வருகிறது. சுவாபாவிகான பதிகாதிசை சித்ரத்வம் நாராயண துவைனமிருஷ்யதி வைதிக கஹா பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதேபியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே என்ன அற்புதமாக காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு. அதாவது சுவாபாவிக இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய அனவதிக எல்லையற்றதாய் அமைந்திருக்கக்கூடிய அதிசய மிகவும் சிறப்புற்றதாய் அமைந்திருக்கக்கூடிய ஈசித்ருத்வம். ஈசித்ருத்வம்னா நியமன சாமர்த்தியமானது தேவரீரிடத்திலே எம்பெருமானே அமைந்திருக்கிறது. சுவாபாவிகான வதிகாசினி ஈசித்ருத்வம் நாராயண துவைனமிருஷ்யதி, தேவரீரிடத்துல அமைந்திருக்கு, தேவரீரிடத்துல இல்லைன்னு சொல்ற ஒரு வைதிகனும் கிடையாது. ஆக வைதிகன் அல்லாதவன், வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவன், வேதத்தை அங்கீகாரம் பண்ணாதவன் வேணும்னா உனக்கு எல்லாரையும் நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்குன்னு ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு எல்லாரையும் எல்லாவற்றையும் நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லாத வைதிகன் கிடையாது. ஏனென்றால் வேதம் அவனை காட்டுகிறது பதிம் விஸ்வசியா ஆத்மேஸ்வரகும். ஆக அவன் பதிம் விஸ்வசியா விஸ்வபதினு சொல்லப்படுறான், ஆத்மேஸ்வரகும் விஸ்வபதி லோகபர்தான் சொல்லப்படுறான். அவனுக்கு ஒரு பெரியவன் கிடையாது, அவன் தான் அனைவருக்கும் பெரியவனாக அனைவரையும் ரட்சிப்பவனாக அனைவரையும் நியமிப்பவனாகத்தான் அமைந்திருக்கிறான். ஆகவே அவன் வைபவத்துக்கு சேர பார்க்கிற பொழுது சுவாபாவிகான மதிகாதிசை சித்ருத்வம் நாராயணத்வை நமர்ஷியதி வைதிக கஹா பிரம்மா சிவஹா பரமஸ்வராடுத்தி. பிரம்மா என்ன, பரமசிவனார் என்ன, மேலும் நித்தியமுக்தர்களாய் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் என்ன, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பெருமை பெற்றிருக்கிறார்கள் சொல்றாளே, அதெல்லாம் எப்படின்னா, எம்பெருமானே தேவரீருடைய மகிமையிலே ஒரு திவலை ஒரு துளி அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்லோகத்தை கேக்குறார். அத்தியுதமான அர்த்தம், எம்பெருமானுக்குத்தான் இயல்பான ஈசித்ருத்வம், ஆச்சரியமான விஷயம், வேத வேதாந்தத்துக்கு பொருத்தமாய் அமைந்திருக்கக்கூடிய விஷயம். மற்ற தேவதா விசேஷங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய வைபவத்தின் ஒரு துளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அப்படின்றது. இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை எந்த மகாத்மா எழுதினாரோ, ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கே, உள்ளுக்குள்ள தோத்தித்து உடனே அவரிடத்துல போனார், பெரிய நம்பிகளிடத்துல போனார், மகாபூர்ணரிடத்திலே, சுவாமின்ன இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்தவர் யாரு,
இந்த ஸ்லோகத்தை தெரிவித்தவராரு அப்படின்னு கேட்கிற போது, அவரா அளவந்தார் நாதமுனிகளுடைய திருப்பேரனாரா அமைந்திருக்க கூடியவர் அப்படின்னதும் அவரை நான் சேவிக்கணுமே, வாரும் போகலாம்ன்றார். அதனால இவர் எதிர்பார்த்தார், உடனே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா, ததனுகுணமாக வாரும் போகலான்னார். நேர தீர்த்தத்தை கொண்டு தேவப்பெருமாள் திருவடிவாரங்களிலே சமர்ப்பித்து விட்டு தேவப்பெருமாளத்திலேயும் பெருந்தேவி நாச்சியார் இடத்திலையும் விடைபெற்றுக் கொண்டு அவரோட கூடவே போறார். அங்க ஆளவந்தாருடைய திருமேனி மேலும் மேலும் கவலைக்கிடமாகி அதனால என்ன ஆனார்னா, ஆளவந்தார் இவர்கள் அங்கு செல்லுவதற்குள்ளாக பரமபதித்து விட்டார்கள். அவருக்குன்னு சரம கைங்கரியம், ஏதி சம்ஸ்கார விதிப்படி ஏதி தர்மத்தின்படியாக எதிகளுக்கு எப்படியெல்லாம் அவர்களுடைய திருமேனியை திருப்பள்ளிப்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரியாக ஆளவந்தாரை திருப்பள்ளிப்படுத்தினபடி, அதான் ஆளவந்தார் படின்னு காட்டுவார்கள். அந்த கிரமத்துல அவர் எழுந்தருளை பண்ணி கொண்டு அவருடைய திருமேனியை திருக்கரம்பன் துறையிலே காவேரிக்கு, அதாவது திருவரங்கத்துல காவேரி கரையில இருக்கக்கூடியது, காவேரிக்கு இக்கரையிலே இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க ஒரே கூட்டமா இருக்க, என்ன காரணம்னா அளவந்தார் பரமபதித்து விட்டார். எவ்வளவு ஆசையோட வந்த, அத்தனை ஆசையோட வந்த போது எப்படி அமைந்திருக்கிறதுனா, நல்ல வெயில் வேலை, தண்ணீர் தாகம். அரோ ஒருத்தர் சொன்னார், அந்த இடத்துல போனாயே ஆனால் இன்னொரு 2 மைல் தூரத்துல இருக்கக்கூடியது, விலட்சணமான தண்ணீர் பந்தல் இருக்கு, குளிர்ந்த ஜலம் இருக்கிறது, போய் பருகலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிற போது, அதன் அருகிலே சென்ற போது அந்த தண்ணீர் சால் உருண்டு கீழே விழுந்து கிடந்தால், அந்த தீர்த்தம் வச்சிருக்கிற பாத்திரமானது கீழே விழுந்து கிடந்தால் எத்தனை ஆர்வத்தோட வந்தான், எத்தனை துடிப்போட வந்தான் இவன். அப்படி இருக்கிற போது தண்ணீர் கிடைக்கவில்லையே, அந்த மாதிரி துக்கம் இருக்குமே, அத்தனை துக்கம். அந்த இடத்திலேயே பெரிய நம்பிகளும் சரி ராமானுசரும் சரி தாங்கள் வேறற்ற மரம் போலே கீழே விழுந்து துடித்தார்கள். அதற்கு பிறகு இல்லையே, இனிமேல் இங்க என்ன வேலை அப்படின்னா பெருமானார், இல்லை இல்லை, அவருடைய திருமேனியையாவது சேவிக்கலாமே. பெரிய நம்பிகள் தெரிவிக்கிறார், அவருடைய திருமேனியையாவது சேவிக்கலாமே, வருவீராக என்று அழைத்துக் கொண்டு செல்கிறார். திருமேனியை சுபாசிரயமாக நெஞ்சிலே தேக்கிக் கொண்டும், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அவர்களுடைய திருமேனியானது அத்தனை சோபனமான திருமேனி, ஆக அவர்கள் அதாவது அந்த சரம திருமேனின்றது அதனை சுபாசிரயமாக சுபத்துக்கு இருப்பிடமாக கொண்டு அதனை மனதிலே தேக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கிரமத்துல அவரை அபாத சூடம் அனுபவியாயங்கிற கிரமத்திலே அவருடைய திருவடி முதற்கொண்டு திருமுடி பரியந்தமாக பூர்ணமாக சேவிக்கிறார். அப்படி சேவித்துக் கொண்டு வரும்படியான அளவிலே அளவந்தாருடைய திருக்கைகளிலே, அதாவது ஒரு திருக்கையிலே 3 விரல்கள் முடங்கி கிடந்தனா. கேட்டார், திருக்கையை சேவிக்கிறேன், 3 விரல் இப்படி மடங்கி இருக்கே, மற்ற விரல்கள்லாம் நிமிர்ந்து இருக்கே, எப்பவும் இப்படிதான் இவருக்கு இருக்குமோ அப்படின்னு கேட்டார். இல்லையே, நாங்களே இப்பதானே பார்க்கிறோம், இப்பதான் இவருடைய திருமேனியில இந்த விரல்கள் முடங்கி இருக்கின்றன, இதுவரைக்கும் நிமிர்ந்துதானே இருந்தது அப்படின்னார்கள். அப்படியா, இவர் தம்முடைய திருவுள்ளத்துல இன்னது வாஞ்சை இன்னது விருப்பம் அப்படின்னு விருப்பத்தை காலக்ஷேப கோட்டியில் ஏதாவது சொல்லியிருக்காரா? அவளுக்குள்ள விசாரம் பண்ணிட்டான், என்ன சாதிச்சார் என்ன சாதிச்சார் என்ன சாதிச்சார். ஆமாமான் தெரிவித்திருக்கிறார், வியாச பராசரர்களிடத்திலே உபகார ஸ்மிருதி வேண்டும். நமக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறார்கள், வியாசாச்சாரியர் உபகாரம் பண்ணியிருக்கிறார். ஆக அற்புதமாக பிரம்மசூத்திரம் அனுகிரகித்தார், மகாபாரதத்தை அனுகிரகித்திருக்கக்கூடிய வைபவம், வேதத்தெல்லாம் பிரித்து கொடுத்தவர் வியாசாச்சாரியர் மகாத்மா, அவரிடத்தில் நம்முடைய நன்றி உணர்வு தெரியும்படியாக ஒரு செயல் வேண்டும். பராசர பகவான் அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, வியாசாச்சாரியருடைய திருத்தகப்பனாராக அமைந்திருக்கக்கூடியவர், ஸ்ரீ விஷ்ணு புராணம் அனுகிரகித்தவர், தத்துவ விவேகா விஷ்ணு புராணாத்து சொல்லப்படுது, தத்வேனைய சிதச்சிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரா சந்தர்சயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா காட்டுகிறார் அளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல. அந்த பராசர முனிவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு காட்டுறார். அந்த பராசர முனிவர் எப்படிப்பட்டவர்னா, தத்துவங்களை அழகழகாக பிரித்து காட்டினவர். சித்தத்துவம் இது, அச்சித்தத்துவம் இது, ஈஸ்வர தத்துவம் இது, ஆக சிதச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ, ஆக அவற்றினுடைய ஸ்வபாவங்கள் இன்னது போகம் இன்னது அபவர்க்கம், இந்நில உலகத்து அனுபவம் இது, மேலுலகத்து அனுபவம் மோட்ச அனுபவம் இது, போகாபவர்க்க ததுபாயார்,
இந்த போகத்துக்கு உபாயம் என்ன, அபவர்க்கத்துக்கு உபாயம் என்ன, இந்நில உலகத்திலே அனுபவத்துக்கு உபாயம் என்ன, மேலுலகத்திலே அனுபவத்துக்கு உபாயம் என்ன, ததுபாய கதீருதாரஹா, இது அத்தனையும் பறக்க பேசி கொடுத்திருக்கிறாரே. இந்த ஜனிதர்மாக்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை உபகாரம் பண்ணின உதாரராக அமைந்திருக்க கூடியவர். ஆகவே அப்படிப்பட்ட மகாத்மா என்ன அவரை கொண்டாடும்படியான விஷயம், ஆக அவரிடத்துல உபகார ஸ்மிருதி வேண்டும் அப்படின்னு முதல் வாஞ்சை. இரண்டாவது, ஆழ்வாரிடத்திலே பிரீத்தி அதிசயம் வெளிப்படும்படியான செயல் அமைந்திருக்க வேண்டும், அது இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடியது. மூன்றாவது, வியாச சூத்திரமாய் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத தத்துவ விவரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாஷ்யம் அமைய வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த மூணு விஷயம் காட்டப்பட்டது. வியாச பராசரிடத்திலே உபகார ஸ்மிருதி, நம்மாழ்வாரிடத்திலே பிரீத்தி பக்தி பிரீத்திகள், அதற்கு மேற்பட வியாச சூத்திரத்துக்கு பாஷ்யம் விசிஷ்டாத்வைதபரமாக அமைந்திருக்க வேண்டும். உடனே அந்த இடத்துல சபதம் பண்றார், சுவாமியினுடைய ஆளவந்தாருடைய அவருடைய திருமேனியினுடைய திருவடி பாஷ்யத்தை தொட்டு தான் சபதம் பண்ணும்படியான அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த மகாச்சாரியரான இந்த மகாத்மாவான ஆளவந்தாருடைய கிருபையானது என் மீது பூர்ணமாய் இருக்குமேயானால் அடியேனும் திருட காத்திரனாக ஆயுசோடு கூடியிருப்பேனேயானால் இவருடைய இந்த மூன்று வாஞ்சைகளையும் நான் நிவர்த்தி பண்ணுகிறேன், மூன்று வாஞ்சைகளையும் அடியேன் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் என்று அந்த இடத்துல தொட்டு சபதம் பண்ணுகிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் காட்டப்படுகிறது. ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷை மத்ய கூர்ம விகங்கமாக வர்தயந்தி ஸ்வகம் புத்திரம் ததா பாகவதாஸ்ரிதம் அப்படின்னு சொல்லும்படியான அற்புதமான ஸ்லோகம் இருக்கிறது. அதாவது ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷை, ஈக்ஷணத்தால் பார்வையினால், தியானம் நினைவினால், சம்ஸ்பர்ஷை தொடுவதினாலே ஸ்பர்ஷத்தினாலே மத்ய கூர்ம விகங்கமாக, ஒரு மீனானது தன் குஞ்சை எப்படி வளர்க்கும்னா கண்ணால பார்த்து 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 வளர்க்கும். ஒரு ஆமையானது தன்னுடைய குட்டியை எப்படி வளர்க்கும்னா, இது குளத்தினுடைய ஒரு மூலையில இருக்கும், குட்டி மற்றொரு மூலையில இருக்கும், அந்த குட்டிக்கு பசிக்கிற போது இந்த தாய் ஆமையானது தன் குட்டியை நினைத்ததேயானால் அடுத்த க்ஷணம் அதற்கு வயிறு நிரம்பிவிடும். நினைத்து 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 அது ரட்சிக்கிறது, வளர்க்கிறது. அதே மாதிரி பட்சியானது அந்த அண்டத்தை காத்து காத்து ஸ்பர்சித்து ஸ்பர்சித்து அடைகாத்து அடைகாத்து அது வளர்க்கிறது. அதே போல மகாத்மாக்களாய் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சிஷ்யர்களை இப்படி வளர்க்கிறார்கள். ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷை மத்யகூர்ம விகங்கமாக வர்தயந்தி ஸ்வகம் புத்திரம் ததா பாகவதாஸ்ரிதம் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக பாகவதராகாதவர்கள், பகவத் பக்தர்களா இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் அவ சிஷ்யால இப்படியெல்லாம் வளர்க்கும்படியான வார்த்தை. ஆக காஞ்சி க்ஷேத்திரத்திலே இளையாழ்வாரை ஆளவந்தார் ஆம் முதல்வனிவன் என்று கட்டாட்சித்தார். திருவரங்க க்ஷேத்திரத்திலே இளையாழ்வார் சம்பிரதாயத்துக்கு வர வேண்டுமே, சம்பிரதாயத்துக்கு வர வேண்டுமே என்று நினைத்து நினைத்து பார்த்தார். இப்போ ஆளவந்தார் ஸ்பர்சிக்கலனாலும் அவருடைய திருமேனி ஸ்பர்ஷம் அந்த திருவடிகளை தொட்டு அவர் தாம் அற்புதமாக சபதம் பண்ணியிருக்கிறபடியாலே ஸ்பர்சமும் கிடைத்து விட்டது. உடனே என்னாச்சுன்னா முடங்கி கிடந்தவையாய் அமைந்திருக்கக்கூடிய மூன்று விரல்களும் அற்புதமாக தான் என்ன பண்ணி இருக்கிறார் என்னால் அது நிமிர்ந்திருக்கக்கூடியது. இங்கதான் ஒரு விசாரம் பண்றார். இப்போ ஆளவந்தார் தாம் தாமே அற்புதமாக பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சாதித்திருக்கலாம். ஏன் சித்தித்ரயம் சாதித்தவர், ஆகம பிராமணியம் சாதித்தவராய் அமைந்திருக்கக்கூடியவர், பற்பல வேதாந்தார்த்தங்களை பொதித்திருக்கக்கூடிய விலட்சணமாக ஸ்தோத்திர ரத்ன சதுஸ்லோகிகள் எல்லாம் அருளி செய்தவராய் அமைந்திருக்கக்கூடிய மகாத்மா, இதெல்லாம் வேதாந்தார்த்தங்கள் தானே, விசிஷ்டாத்மித வேதாந்தார்த்தங்கள் தானே. இவரே பிரம்மசூத்திரத்துக்கு சூத்திரத்துக்கு சூத்திரம் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவர் பண்ணணும் பண்ணணும் அப்படி ஒன்று அமையணும்னு இவர் ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய மேதா விலாசம் யாருக்கும் கிடையாது. ஆசையிலாத அந்திரிகன் யா சரணசலை என்னென்ன
அற்புதமான ஸ்லோகத்திலே மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்தம விமலமனா மிருக்யதாம் அதிருஷோன்யா ஆக ஆக்கியாழ்வானுக்கு 12 திருநட்சத்திரத்திலேயே ஓலை எழுதி அனுப்பியவர். ஆக இமயமலை தொடங்கி இமமந்தன் தொடங்கி இருங்கடலாக அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி அந்த கடல் பரியந்தமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கீழே திக்கிலே இருக்கக்கூடிய சமுத்திரம் தொடங்கி மேலை திக்கிலே இருக்கக்கூடிய சமுத்திரம் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய இந்த பாரத வருஷமாகிற பூமியிலே எண்ணெயொத்த வித்வான்கள் உபய மீமாம்சைகளிலேயும் பூர்வ மீமாம்சையோ உத்தர மீமாம்சையோ இவற்றிலே எண்ணெயொத்த வித்வான்கள் ஆறு இருக்கிறார்கள்னு 12 திருநட்சத்திரத்துல கேட்டு எழுதி அனுப்பியவர். அவர் ஒரு பாக்கியம் பண்ண முடியாத நிச்சயம் பண்ணலாம். ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் அவருக்கு இருந்ததான ஒரு சிரமம் அவர் தானே சுகபோல கல்பிதமாக பாக்கியத்தை பண்ணிவிடலாம். அப்படி திருவுள்ளம் பத்துமவர் கிடையாது. நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் என்றால் முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெத்தோம் முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெத்தோம். ஒருவர்கள் என்ன காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியில்தான் அர்த்தம் சொல்லுவர்களே ஒழிய எனக்கு இது தோணித்து எனக்கு இது தோணித்து ஒரு அர்த்தமும் சொல்ல மாட்டார்கள். அடிப்படையான பிரதான பிரதிதந்திர அர்த்தங்கள் முன்னால இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் எப்படி சாதித்து இருக்கிறார்களோ அந்த கிரமத்திலேதான் சாதிப்பார்கள். முன்னோர் முழிந்த முறிதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும். இதைத்தான் மாமுனிகளும் காட்டுறார். அப்ப முன்னோர்கள் சொன்ன வழிக்கு மீறி செல்லக்கூடாது. நாம தோத்தி ஏதாவது மாறிவிட்டதே ஆனால் என்ன பண்றது? ஆகவே முன்னோர் போன வழியிலே நாம அதுக்குண்டானதான வியாக்கியானங்களை சேவிக்க வேண்டும். பிரம்மசூத்திரத்துக்கு முன்னமேயே பல மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். விசிஷ்டாத்வைதபரமான வியாக்கியானங்கள். அந்த வியாக்கியானம் போதாயன மகர்ஷி என்கிற மகாத்மா ரிஷியினுடைய ஹிருதயத்தை ரிஷிதான அறிவார். அகேப்பாதம் அகிரேவ ஜானாதி. ஒரு சர்ப்பத்தினுடைய கால சர்ப்பந்தான அறியும். ஆக ஒரு ரிஷியினுடைய திருவுள்ளத்தை மற்றொரு ரிஷியாலே தான் புரிந்து கொள்ள முடியும். ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை அவர்கள் அடிபணிந்து இந்த ஆச்சாரியர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த கிரமத்துல பார்க்கிற போது வியாசாச்சாரியர் மகர்ஷி அவருடைய திருவுள்ளத்துல எதத்தாம் கொண்டு இந்த பிரம்மசூத்திரத்தை தான் அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறார். உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய பற்பல சந்திக்தமான விஷயங்களை எல்லாம் சந்தேகமர தீர்க்க வேண்டும் என்பதற்காக அத்தியாய சதுஷ்டயாத்மகமாக 4 அத்தியாயங்களுடன் கூடியதாக எம்பெருமானுடைய பரபிரம்மத்துடைய காரணத்துவத்தையும் அந்த காரணத்துவத்தை யாரும் அபலிப்பிக்க முடியாது என்பதையும் அந்த பரபிரம்மத்தை அடைவதற்குண்டானதான உபாய விஷயமானவற்றையும் பரபிரம்மத்தை அடைந்தால் கிடைக்கும்படியான பலனியமாக காரணத்துவம் அபாத்தியத்துவம் உபாயத்துவம் உபேயதா என்னும்படியான இந்த விஷயங்களை எல்லாம் அவர் பொறித்து வைத்திருக்கிறார். அடிப்படையான பிரதான பிரதிதந்திரம் அந்த பிரதான பிரதிதந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒரு ரிஷியினால்தான் அறிந்து கொள்ள முடியும். மந்திர திரஷ்டாக்களாலே தானே அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பூர்வாச்சாரியர்களான ரிஷிகள் யார் என்னால் போதாயனர் சங்கர் திரமிடர் குகதேவர் மாருஷி என்னும்படியான மகாத்மாக்கள் பெருப்பெருத்த மகாத்மாக்கள் மகா ஜானிகள் ஞானினாம் அக்ரேசராகான்னு சொல்லத்தக்க அந்த பதவியிலே இருந்தவர்களான மகாத்மாக்கள் அவர்கள்தான் விளக்க உரையை எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விளக்க உரையை பார்த்து விட்டுத்தான் ஒரு பாஷ்யம் பண்ண வேண்டும். அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பாஷ்யங்களை அனுசரித்துத்தான் பாஷ்யம் பண்ண வேண்டுமே ஒழிய நமக்கு தோணித்து நாம் எழுதினோம். அதனால அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை சேவிப்பதற்கு வாய்ப்பு ஆளவந்தாருக்கு இல்லவே இல்லை. இப்பதான் விஷயத்துக்கு இதுவரைக்கும் பீட்டிகையாக விண்ணப்பம் பண்ணின விஷயம் ஆளவந்தாருக்கு போதாயன விருத்தி கிரந்தத்தை சேவிப்பும்படியான கடாட்சிக்கும்படியான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருந்தது, ஒரே ஒரு ஸ்ரீகோசம் தான் இருந்தது. அதுவும் காஷ்மீர தேசத்திலே இருந்ததான சாரதா பீடம் சரஸ்வதி பண்டாரம் என்னும்படியான அந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே அது ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருந்தது.
அது இவர் போய் அவ்வளவு தூரம் போய் அதன் சம்பாதித்து தான் சேமித்து அர்த்தத்தை எழுத முடியவில்லை, அர்த்தத்தை சாதிக்க முடியவில்லை. அதுதான் அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்த குரு பரம்பரா பிரபாவாதி கிரந்தங்கள்லயும் இருக்கு, பிரபன்னாமிரதம்னு ஒரு கிரந்தம் அமைந்திருக்கு, அதுலயும் கொஞ்சம் விவரமாக காட்டி இருக்கக்கூடிய விஷயம் சற்றே கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தமாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் அதுவும் உபாதேயம். பிரபன்னாமிரதம் என்பது ஆழ்வார், அதாவது அற்புதமாக ராமாயண வைபவத்தை பறக்க காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நூலாக அமைந்திருக்கிறது. தத்தோ யதீந்திரஹா மதிமான் மனசியவம் யசிந்தயத்து புராத்திர ரங்கநகரே யாமுனாரிய, அதாவது யாமுனாச்சாரியருடைய சாசனமாக அமைந்திருக்கக்கூடியது. அதாவது என்ன யோசனை பண்ணினார் என்னால் எம்பெருமானார், ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல யாமுனாச்சாரியரான ஆளவந்தார் இப்படி நியமித்தாரே, அந்த நியமனத்தை நாம தலைக்கட்டி வைக்க வேண்டுமே. நாம் என்ன பண்ணோம்னா பிரதிஜாதம் நதி தீரே, சாமானிய இடத்துலயா அவர் திருமேனி திருமுன்பு, அவருடைய திருவடி சாட்சிகமாக ஒரு நதி தீரத்திலே புனித நதியாக அமைந்திருக்கக்கூடியது கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு. அதுல ஸ்ரீ வைஷ்ணவ சபாஸ்தலே பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுத்தம் இருந்திருக்கிறார்கள். நான் ரகசியத்துல சொல்லல, ஆளவந்தார் திருமேனி முன்பு நதி தீரத்திலே பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய சபையிலே நான் என்ன சொன்னேன்னா ஸ்ரீபாஷ்யம் லோகரட்சார்த்தம், ஒரு விலட்சணமான பாஷ்யத்தை, விசிஷ்டாத்வைதபரமான பாஷ்யத்தை லோகரட்சார்த்தம் உலகத்தை காப்பதற்காக கரிஷ்யாமி ந சம்சயா அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறேன். இதுதான் யோசனை பண்ற, தஸ்மாது அவசியம் கர்த்தவியம். அப்ப இத்தனை இருக்கிற போது இதை விட்டுடலாமோ, இதனால முடியலன்னு விட்டுடலாமோ, ஆகவே அவசியம் கர்த்தவியம் ஸ்ரீபாஷ்யம் அதுனை வகி, இப்பொழுதே பண்ண வேண்டும். திடீர்னு ஒரு நாள் யோசனை பண்ணினார் பெருமானார், இப்பொழுதே பண்ண வேண்டும். தத்தோ யதீந்திரா ஸ்ரீபாஷ்யம் கர்த்துகாமோ மகாயசா, அதாவது யதீந்திரராய் இருக்கக்கூடியவர் ஸ்ரீபாஷ்யத்தை, அதாவது பிரம்மசூத்திர பாஷ்யத்தை தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். விலோகனம் வினா சக்கியம், அங்கதான் யோசனை பண்ணார் ஆளவந்தார் ஏன் இதை மத்தவாளுக்கு இது சொன்னார், ஏன் தான் பண்ணல, கொஞ்சம் முன்னால விண்ணப்பம் பண்ணனே. விலோகனம் வினா சக்கியம் எதுனாக்கா விருத்தேர் போதாயனசியவை, போதாயனராய் இருக்கக்கூடிய இந்த மகர்ஷிகளுடைய மகர்ஷியினுடைய விருத்தி கிரந்தம்னு பேரு, இந்த பாஷ்யத்துக்கு விருத்தி கிரந்தம்னு பேரு. நன்னா அதிவிபுலமாக காட்டியிருக்கிற, மிகவும் விளக்கமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த விருத்தி கிரந்தத்தை சேவிக்காமல் நாம் ஒன்னும் பண்ண முடியாது, விருத்தி கிரந்த டாட்சம் இல்லாமல் இதை ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ வேதாந்த பாஷ்ய கரணம் வினாசக்கியம் முடியாது, நிச்சயத்திய யோகிராட்டு, யோகிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி நிச்சயம் பண்ணினார். போதாயின விருத்தி கிரந்தத்தை பார்க்காமல் இந்த ஒரு விலட்சணமான பாஷ்யத்தை எழுத முடியாதே, அதனால என்ன பண்ணினார், தமக்கு உசாத்துணையாக மத்த கைங்கரியங்களுக்கெல்லாம் மற்றவர்கள் வேதாந்த விசாரத்துக்கு ஆறுனு கேட்டால், சதர்த்த விசாரத்துக்கு யாருன்னு கேட்டால், யோர்விஷயார்த்த விசாரத்துக்கு ஆறுனு கேட்டால் புறத்தாழ்வான் உசாத்துணை, உசான்னா பேச்சுன்னு அர்த்தம், சாமானிய விஷயமா பேசுவார்கள், மிக உயர்ந்த விஷயங்களை பேசக்கூடியவர்கள். அப்போ குரத்தாழ்வானை உசாத்துணையாக கூரேஷ சகிதோ தீமான், ராமானுஜர் தீமானாக அமைந்திருக்கக்கூடியவர் கூரேஷருடன் கூடியிருந்து என்ன பண்ணியிருந்தா சாரதாபீட்டம், சாரதாபீட்டத்துக்கு அபியகாது, சாரதாபீட்டம் காஷ்மீர் தேசத்திலே இருக்கக்கூடிய சாரதாபீடத்துக்கு அவர் சென்றார்னு. யதீந்திரோ ஆக யதீந்திரராய் இருக்கக்கூடியவர் விபுதான் சர்வான் சாரதாபீட்டம் ஸ்திதான், அதாவது சாரதாபீட்டத்துக்கு யதீந்திரர் மத்தமுண்டான மகாத்மாக்கள் கூடவே கூரத்தாழ்வான் மகாஜானி அவரும் எழுந்தொழினார்கள். அந்த இடத்துல பல வித்வான்கள் இருந்தார். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்களே வாதம் புரிய வேண்டும்னு வாதம் பண்ண ஆரம்பிச்சு அத்தனை வித்வான்களையும் வாதத்திலே ஜெயித்தார். இது பிரபன்னாமிரதத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்படி வாதத்துல ஜெயித்த பிற்பாடு
அங்கிருந்தவளான சரஸ்வதி தேவி சாரதா தேவி அவ என்ன பண்ணானா இந்த ஸ்ரீகோசத்தை எடுத்து கொடுத்து விட்டுருக்கு. இந்த அற்புதமான போதாயன விருத்தி கிரந்தத்தை, அது எவ்வளவு வால்யூம் இருந்திருக்குமோ, எவ்வளவு இருந்திருக்குமோ, அது மொத்தத்தையும் கொடுத்து விட்டார்கள். இவர்கள் எழுந்தருள பண்ணி கொண்டு திருவரங்கத்துக்கு வர, இப்படிதான் பிரபன்னாமிர்தத்துல இருக்கு, எழுந்தருள பண்ணி கொண்டு திருவரங்கத்துக்கு வர வேண்டும்னு வந்து கொண்டிருக்கிற போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கிருந்த வித்வான்கள் எல்லாம் புஸ்தகத்தெல்லாம், சாதாரணமா இப்ப சொல்றமே இன்வென்ட்ரி பார்க்கறது, இன்வென்ட்ரி பார்க்கறது, அவ இருக்கிற ஸ்ரீகோசங்கள்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கிற போது என்ன தெரியுதுன்னா, போதாயன விருத்தி கிரந்தத்தை காணலையே, எது முக்கியமான கிரந்தமோ அது காணலையே அப்படின்னு வருத்தப்பட்டு உடனே அரோ ரெண்டு பேர் வந்தார்களே, தென் தேசத்திலிருந்து வந்தார்களே, ஸ்ரீ விஷ்ணு வித்வான்கள் வந்தார்களே, அவாதான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வந்தார்கள். ராஜாவனுடைய துணையோடு வந்தார்கள். நேர வந்து அவர்களிடமிருந்து அதை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு மாச காலத்துல ஸ்ரீரங்கம் வரவே இல்லை, அவன் பாதி வழியிலேயே அவர்கள் அதனை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள், பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்ப எம்பெருமானாருக்கு வருத்தம் இதற்கிட்ட ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவாதி கிரந்தங்கள்ல எப்படி காட்டப்பட்டிருக்கிறதுன்னா, அங்கு போனார்கள், அந்த இடத்துல அந்த கோஷசாலையினுடைய நூலகத்தினுடைய தலைவன் ஒருத்தன் இருந்தான். அந்த தலைவன் இடத்துல கேட்டார்கள் போதாயன விருத்தி கிரந்தத்தை. அவன் சொல்லணும்னா, இந்த இடத்துலயே பார்த்து விட்டு கொடுக்க வேண்டும், இங்கேயே உட்காருங்கள், இங்கேயே பாருங்கள், எத்தனை நாள் வேணாலும் பார்க்கலாம்னு சொல்லுகிற போது சில நாள்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அங்கிருந்த மற்ற வித்வான்கள் எல்லாம் பார்த்தா, இவாரோ தெற்கிருந்து வந்திருக்கிறார்கள், திராவிட தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், இந்த கிரந்தத்தை பார்க்கிறார்கள், இந்த கிரந்தத்தை பார்த்து அவர்கள் கிரந்த நிர்மாணம் பண்ணினார்களே, ஆனால் நம்முடைய தரிசனத்துக்கு குலைவு வந்து விடும். என்னன்னால், அவள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் இல்லை, அவள்லாம் ஏதோ ஒரு ஒரு தரிசனத்தை அவலம்பித்தவர்களாக இருந்தார், விசிஷ்டாத்வைத்த ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனஸ்தர்களாக இல்லை. அப்ப பார்க்கிற போது புஸ்தகம் எழுதி நம்முடைய தரிசனத்தை கண்டித்து விட்டார்களே, ஆனால் நமக்கு இழுக்கு, நம்முடைய தரிசனத்துக்கு இழுக்கு, அந்த தரிசனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவினிடத்திலேயும் தலைவனிடத்திலேயும் சொல்லி, போரும் நீங்கள் படித்தது, புஸ்தகத்தை கொடுங்கோள் அப்படின்னு விட்டார். அழிவான் இப்படி ஆகிவிட்டதே, உடையவர் கேட்கிறார், ராமானுஜர் கேட்கிறார், அழிவான், நாம் ஏதோ ஒன்று நினைத்தோமே, ஆனால் இது இவ்விதமாக ஆகிவிட்டதே ரெண்டு இடத்துலையும். அப்ப ஆழ்வான் தெரிவிக்கிறார், சுவாமின்னு ராத்திரி வேளைகள்ல நான் அந்த ஸ்ரீகோசம் முழுவதுமாக சேவித்து விட்டேன். எம்பெருமானார் ஒரு பாகம் சேவித்திருந்தார், ஆழ்வான் மூணு பாகம் சேவித்து விட்டார், மற்ற மூணு பாகம் சேவித்து விட்டார். ஓர் அத்தியாயம் எம்பெருமானார் கட்டாட்சித்திருந்தார், ஆழ்வான் மற்ற மூன்று அத்தியாயங்கள் ரெண்டு மூணு நாலு இந்த அத்தியாயங்களுடைய பாக்கியத்தை கட்டாட்சித்து விட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு. முழுவதுமாக ஆழ்வான் கடாட்சித்தார், இதுதான் வாஸ்தவம். ஆழ்வானுக்கு இருக்கக்கூடிய மேதாவிலாசம் அபரிமிதமான மேதாவிலாசம். சாமான்யமா சொல்றது உண்டு, சாஸ்திரார்த்தங்களிலே ஏதேனும் ஐயம் ஏற்பட்டதே ஆனால் எம்பெருமானார் ஆழ்வானை கட்டு தெளிவார், ஆழ்வானுக்கு சந்தேகம் ஏற்பட்டதே ஆனால் அவர் ஸ்வபத்னியான ஆண்டாளை கட்டு தெளிவார், அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டதே ஆனால் அவர் தன்னுடைய குமாரராய் இருக்கக்கூடிய பராசர பட்டரை கேட்டு தெளிவர்னு சாம்பிரதாயகமாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்ப பார்க்கிற பொழுது இந்த இடத்துல தெரியும்படியான விலட்சணமான அம்சம் அமைந்திருக்கிறது, ஆழ்வானுடைய மேதாவிலாசத்துக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட மகாத்மா முழுவதையுமாக தரித்து கொண்டு விட்டார். உடனே சொன்னார், சுவாமின்னு இங்க எழுதலாமா, அது அங்க போய் எழுதலாமா, அதாவது இங்க சொல்லட்டுமா, இரண்டாற்றுக்கு நடுவிலே சொல்லட்டுமா அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விலட்சணமான அர்த்தமாக அமைந்திருக்கு. அப்போ கேட்டதையில், அதாவது புஸ்தகத்தை சேவித்து விட்டு அது முழுவதுமாக தரித்து அதனை சொல்லும்படியான ஆற்றலும் ஆழ்வானுக்கு அமைந்திருந்தது. ஏன் எம்பெருமானார்னா, அவர் கொஞ்சம் தானே சேவிச்சார், முழுக்க சேவிக்கலையே. விலோகனம் விநாசக்கியம், அதாவது அதனை சேவிக்காமல் பாஷ்யத்தை எழுத முடியாதுன்னு தான் திருவுள்ளம் பத்தினார் எம்பெருமானார். அர்த்தங்கள் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட பாஷ்யத்தை, அதாவது விருத்தி கிரந்தத்தை சேவிக்கணும்ன்றதான எண்ணம்.
அதை சேவித்தவர் கூறத்தாழ்வார். அவர் ரெண்டு பேரும் ஒரு சங்கேதம் பண்ணி கொண்டு தாங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கு. என்ன சங்கேதம் அப்படின்னு கேட்டால், இப்போ கூறத்தாழ்வான நீர் எழுதும்னார், தேவரீர்தான் அதற்கு கர்த்தாவே ஒழிய அடியன் எழுத முடியாது. அடியன் அதை எழுதுவதற்கு சர்வனா சர்வாத்மனா அசக்தன் எலியலும்பன் சொல்லிட்டார். சரி, நான் முழுக்க விருத்தி கிரந்தத்தை பார்க்கலையே, நீர்தான விருத்தி கிரந்தத்தை முழுக்க பார்த்திருக்கிறீர், அப்ப நீர்தானே எழுதணும். இல்ல இல்ல, ஆச்சாரியன் சிஷ்யன், நீர் என்ன பண்ணும், சொல்லின்றே வாரோம், நான் எழுதிண்டே வர, தேவரீரனை சொல்லிக் கொண்டே வர நான் பட்டோலை கொண்டு வருகிறேன். ஆழ்வார் திருவாய் மொழியை தான் சாதித்துக் கொண்டே வந்தார் அனுபவ பரிவாக ரூபமாக. அனுபவானுகுணமாக ஆழ்வார் திருவாய் மொழியை சாதித்துக் கொண்டு வந்தார், மதுரகவி ஆழ்வார் பட்டோலை கொண்டார். அது மாதிரி இது திராவிட வேதம், திராவிட வேதாந்தம். அதே மாதிரி சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு அற்புதமாக எம்பெருமானார் சாதித்துக் கொண்டே வந்தார் குரத்தாழ்வான், அதனை பட்டோலை கொண்டார். எங்கெங்கெல்லாம் போதாயன விருத்தி கிரந்தத்துல இல்லாத விஷயங்கள், மாறுபட்ட விஷயங்களை நான் சொல்றேனோ, அங்கெல்லாம் நீர் எழுதுவதை நிறுத்திவிட வேண்டியது. நான் ஆலோசனை பண்ணி பிறகு சரியான அர்த்தம் சொல்றேன், அது சரியா இருந்தால் எழுத வேண்டியது. இதுதான் ஆச்சரியமான விஷயம். ஓரிடத்துல இந்த ஆத்மாவுக்கு சொரூபமாக அமைந்திருக்கக்கூடியது ஞானம் ஆனந்தம், இது ரெண்டும் தான் அப்படின்னு சேஷத்துவத்தை பத்தி பேசாமல், சேஷத்துவமே இல்லாமல் வெறும் ஞானானந்தம் ஞானானந்தம் நடந்தார். ஆழ்வான் எழுதவே இல்லை, அப்படியே உட்கார்ந்து எழுதும் எழுதும்னு சொன்னார். எழுதல, கோபம் வந்துடுத்து ராமானுஜருக்கு. உடனே முனிந்து அவரை கோபித்து தள்ளிட்டு போட்டு போயிட்டார். அவர் அங்கேயே இருந்தார். சிஷ்யாலாம் வந்து கேட்கிறா பல பேர், ஆழ்வான் இப்படி ஆயிடுத்து, உண்மை போல சிஷ்யா உண்டா, உண்மை போய் கோபித்துக் கொண்டு விட்டாரே அப்படின்னா, அவருடைய சொத்து நான், அவர் எப்படி என்ன வச்சிருக்காரோ அப்படி இருக்க வேண்டியது அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அத்தனை ஆத்மஸ்வரூப ஞானம் படைத்தவர் ஒரு ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்துக்கு சீமா பூமியாக புறத்தாழ்வான் அமைந்திருந்தார். அவரை கொண்டுதான் பூர்ணமாக இந்த ஸ்ரீபாட்சிய கிரந்தத்தை அமல் செய்தருள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமை, அதாவது அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்ரீபாட்சியமாகிற அந்த கிரந்தமானது. எழுதி தலை கட்டப்பட்டது. ஒரு தரம் காஷ்மீர தேசத்துக்கு எழுந்தருளினார் பெருமானார். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரி தாட்சியாத்ரி சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பத்ரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரபதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புக்கரம் சாளக்கிராமகிரி நிஷேபியரமதே ராமானுஜோயம் முனி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருமலை இத்தியாதி பற்பல திவ்ய தேசங்கள் பத்ரி நாராயணம் நைமிஷம் சாளக்கிராமகிரி இப்படின்னு பற்பல ஆசிய ஹிமாச்சலங்கள் இருக்கிற அத்தனை திவ்ய கஷேத்திரங்களையும் புராண ஸ்தலங்களையும் அச்சரியமாகத்தான் சேவித்தவர். அதற்கனுகுணமாக இரண்டாம் முறையாக செல்கிற போது மேளவும் சாரதா பீடத்துக்கே எழுந்தொழினார். அங்க இருக்கிற சரஸ்வதி தேவி இவரை உபலாளித்து அழைத்து தாம் கேட்கிற கேள்வி என்ன கேட்டார்னா, வேதாந்தத்துக்கு பாஷ்யம் பண்ணி இருக்கிறீரே, நான் ஒரு வேதாந்த வாக்கியம் சொல்றேன், அந்த வேதாந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு. அப்போ என்ன வாக்கியம் ராமானுஜர் கேட்கிறார். கேட்ட உடனேயே கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி தசியதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசஹா அப்ரண காத்து சர்வையேவ சுவர்ணா தசியதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி. சூரிய மண்டலத்தின் நன்னடுவிலே அமைந்திருக்கக்கூடியவன் பொன்மயமான புருஷன் இருக்கிறான், பொன்மயமான மீசை இருக்கிறது, பொன்மயமான கேசங்கள் அமைந்திருக்கின்றன, நகம் முதற்கொண்டு எல்லாமே பொன்மயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஏய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் சரசிஜாசனஹா சன்னிவிட்டா தாமரை தவிசிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கரா அப்படி இருக்கக்கூடியவன். இதை உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது,
ஆக ஹிரண்ய ஸ்மஸ்ருகு இரண்ய கேசா ஆப்ரண காத்து சர்வ ஏவ சுவர்ணம். அத்தோடு இல்லாமல் தசியதா கப்யாசம் புண்டரேகமேவோபக்ஷிணம், அந்த பரமபுருஷனுக்கு கப்யாசத்தை போல கப்யாசம் போன்றிருக்கக்கூடிய தாமரை யொத்த இரண்டு திருக்கண்கள் இருக்கின்றன. சரஸ்வதி தேவி இதுக்குதான் அர்த்தம் கேட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதும் கம் பிபதீதி கபி, கான்னா ஜலம் அர்த்தம், ஜலத்தை எது குடிக்கிறதோ அது கபி, அதுதான் சூரியன். சூரியன் ஜலத்தை பருகுகிறான், அந்த சூரியனாலே மலர்த்தப்பட்டிருக்கக்கூடிய புண்டரீகம் கப்யாசம் புண்டரீகம். அந்த புண்டரீகமான தாமரையைப் போல இருக்கக்கூடிய இரண்டு திருக்கண்கள் பரமபுருஷனுக்கு அமைந்திருக்கிறது. ஆச்சரியப்படுறார், ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை தலைமையில வச்சுட்டு கொண்டாடு. ஆஹா, இப்படி அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், இப்படி அர்த்தம் சொல்லியிருக்கிறீரே, ஏன் என்னத்துக்கு இதுல என்ன சந்தேகம்? ஒண்ணுமில்லை, இதுக்கு முன்னால ஒருத்தர் வந்தார், ஒரு வேதாந்தி, அவரிடத்துல இதுக்கு அர்த்தம் கேட்டேன், அவர் அனுச்சிதமான அர்த்தம் சொன்னார். கபின்னா குரங்கு, ஆசம்னா பின்புறம், அதனுடைய பின்புறத்தை போல சிவந்திருக்கக்கூடிய தாமரை ஒத்த திருக்கண்கள்னு சொன்னார். பகவானுடைய திருக்கண்கள் எவ்வளவு ஒசந்ததான விஷயம், அதுக்கு ஹீனோபமை சொல்லலாமா, தாழ்ந்த உபமானத்தை சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தோணித்து எனக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தது. நீரே ஸ்ரீபாஷ்யக்காரர், சரஸ்வதி தேவி இட்டு இருக்கக்கூடிய திருநாமம் தான் எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர். வடமொழி வேதாந்தத்துக்காக, வடமொழி வேதாந்த பிரவர்த்தனத்துக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர்னு திருநாமம். அதே மாதிரி சாம்பிரதாயிகமாக ரகசியத்ரயார்த்த பிரகாசகர் என்பதற்காக எம்பெருமானார்னு திருநாமம். அப்ப ஸ்ரீபாஷ்யக்காரர் என்கிற திருநாமம் அமைந்திருக்கிறது. அத்தோட நிக்கல, ஸ்ரீபாஷ்யம் அந்த கிரந்தத்துக்கே ஸ்ரீபாஷ்யம் என்னும்படியான திருநாமமாக அமைந்திருக்கக்கூடியது. ஏனென்றால் அதுதான் வாஸ்தவார்த்தத்தை காட்டுகிறது. மற்ற ஆச்சாரியர்கள் வேதாந்த பாகத்திலே இருக்கக்கூடிய ஏதோ சில ஸ்ருதிகளை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு மாத்திரம் அர்த்தத்தை சொல்லி இதுதான் வேதாந்தார்த்தம் என்னார்கள். சில ஸ்ருதிகள் வேத ஸ்ருதிகளாக அமைந்திருந்தன, சில ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகளாக அமைந்திருந்தன. அந்த ஆச்சாரியர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டா, வாக்கியாது வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம், தத்துவமசி இத்தியாதி வாக்கியங்களாலே அந்த அர்த்தம் அப்படி நமக்கு தெரிந்து விட்டதே ஆனால் அவற்றிலிருந்து உணரப்படும்படியான அந்த ஞானத்தினாலேயே மோட்சம் சொன்னார்கள். இன்னும் சில பேர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது தத்துவமசி இத்தியாதியான வாக்கியம், அப்படிப்பட்ட வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற போது அந்த பரபிரம்மம் இருக்கிறதே மாயையினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான மாயையினால், அதாவது மாயையினாலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடியது, அந்த மறைவு நீங்கிற்றே ஆனால் அந்த பரபிரம்மத்துக்கு மோட்சம் என்ன அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த மாயை என்பது பொய்னு ஒருத்தர் சொன்னார், அந்த உண்மையின் ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் கர்மம் ஞானம் ரெண்டும் சேர்த்துத்தான் நாமே பகவானா மாறிடுவோம் சொன்னார். இப்படி ஒருத்தர் ஒரு அர்த்தம், சங்கர பாஸ்கர யாதவா என்னும்படியான இவர்கள்லாம் இப்படி அர்த்தம் சொன்னார்கள். ஆனால் எம்பெருமானார் தாம் அர்த்தம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல போதாயின விருத்தி கிரந்தத்தை அனுசரித்து காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விலட்சணமான அர்த்தத்துல எல்லா ஸ்ருதிகளையும் கணக்கில் எடுத்தார். சில ஆச்சாரியர்கள் பேத ஸ்ருதிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள், சில ஆச்சாரியர்கள் அபேத ஸ்ருதிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள். வேத ஸ்ருதியை மாத்திரம் கொண்டு வேற வேற ஜீவன் வேறு பரமன் வேறுன்னு சொல்ற வார்த்தைகள் எடுத்துக்கொண்டார்கள். சில ஆச்சாரியர்கள் தாங்கள் ஜீவனும் பரமனும் ஒன்று, உயிர்கள் மெய்விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம், இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இருவரும் இருவரையும் கைகோர்த்து கொண்டு கடக ஸ்ருதிகளை எம்பெருமானார் சேர்த்து கொண்டார். வேதம்னு சொன்னால் வாஸ்தவம் தான், வேறுபட்டதுதான். ஒன்னு சொன்னால் ஒண்ணுதான், எப்படி ஒன்னாகவும் வேறுபட்டதாகவும் இருக்கு. சரீராத்ம பாவத்தை கொண்டு எல்லா வாக்கியங்களையும் காட்டினார். அதனால்தான் எம்பெருமானார் இதி சர்வம் சமஞ்சசம் தம்முடைய ஸ்ரீவாக்கிய கிரந்தத்துல பற்பல இடங்கள்ல காட்டுறார், இப்படி எல்லாம் பொருத்தமுடைத்தாக ஆகிறது. ஒரு வேத வாக்கியம் கூட விடாமல் அத்தனைக்கும் பொருத்தமான அர்த்தமானது காட்டப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்க
கூடியது. ஆகவே அப்படி பார்க்கிற பொழுது இந்த இடத்துல இப்படிப்பட்ட வேதாந்தார்த்தத்தை எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறபடியாலே சரஸ்வதி தேவியானவள் உச்சிமேல் வைத்து வந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான ஸ்ரீபாஷ்யம். அதோடு கூட மத்தொன்னும் சொல்லுவர்கள் சில மகாத்மாக்கள் ஒரு ஹயக்ரீவரையும் எழுந்துருளப் பண்ணி கொடுத்து, ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கல்விக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவர் ஹயக்ரீவ மூர்த்தி, அவர்தான் வேத பிரதானம் பண்ணினார். பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் முன் பரிமுகமாய் என்று வசையில் நான்மறை கெடுத்தவம் மலர் அயற்கருளி முன் பரிமுகமாய் இசைவில் வேதநூல் என்றிவை பயந்தவனே என கருள் புரியே. இப்படி இருக்கக்கூடிய பரிமுகமாய் இருந்து கொண்டு அயக்ரீவனாய் இருந்து கொண்டு எம்பெருமான் வேத பிரதானம் பண்ணினபடியாலே கல்வி வேண்டுமென்னால் அயக்ரீவரை பிரார்த்திக்க வேண்டும். ஒரு அயக்ரீவரை எழுந்துருள பண்ணி கொடுத்தார் அயக்ரீவருடைய திருமேனி என்னும் இப்படியும் சொல்லும்படியான விஷயம் பல பெரியவர்களுடைய அனுபவம். அப்போ இந்த காஷ்மீர தேசத்திலே எம்பெருமானார் எழுந்தருளினபடியால் தான் போதாயன கிரந்த விருத்தி கிரந்தத்தை அவரும் குரத்தாழ்வானுமாக சேவிக்க முடிந்தது. அதனால்தான் ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் ஏற்பட்டது. ஸ்ரீபாஷ்யம் மாத்திரமல்ல, வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம் இப்படிப்பட்ட கிரந்தங்களும் கீதா பாஷ்யம் இத்தியாதி கிரந்தங்களும் வந்தது. ஏனென்றால் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது விசிஷ்டாத்வைத வேதாந்தம். அது பறக்க பேசப்பட்டிருப்பது அற்புதமாக பிரம்மசூத்திர கிரந்தத்திலே. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியான ரூபமாக அமைந்திருக்கக்கூடியது விலட்சணமான போதாயன விருத்தி கிரந்தம். அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை அவலம்பித்துத்தான் எம்பெருமானார் இந்த கிரந்தங்களை எல்லாம் அனுப்பி. அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய சம்பிரதாய சாரார்த்தங்கள், நம் தர்சனத்தினுடைய அர்த்தங்கள், விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய அர்த்தங்கள் மிகவும் பிரச்சாரமடைவதற்கு காரணம் எம்பெருமானார் அவர் காஷ்மீர தேசத்துக்கு எழுந்தருளினது. அப்ப மத்த திவ்ய தேசங்கள் எல்லாம் எம்பெருமானார் எழுந்தருளினார் என்றால் பிரமேய ரட்சணத்துக்காக, பிரமேய பூதனாய் அமைந்திருக்கக்கூடிய பகவானுடைய ரட்சணத்துக்காக. ராமானுஜாரிய திவ்ய ஆக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். ராமானுஜருடைய திவ்ய ஆக்ஞியானது வளர வேண்டும், மேலும் மேலும் வளர வேண்டும் என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. ஆக அத்தனை திவ்ய தேசங்களும் கீழே விண்ணப்பம் பண்ணினேனே ஸ்ரீரங்கம் கரிசீல மஞ்சனகிரின்னு, இதெல்லாம் பிரமேய ரட்சணார்த்தமாக திருமலைக்கு சென்றார். பிரமேய ரட்சணம் திருவரங்கத்துல தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே. எம்பெருமானாருடைய ஆணைதான் அத்தனை திவ்ய தேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பிரமேய ரட்சணம். ஆனால் காஷ்மீர தேசத்துக்கு எழுந்துள்ளது பிரமாண ரட்சணத்துக்காக. அந்த எம்பெருமானை திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை இவன்தான் பரதத்துவம் பரமபுருஷன் காட்டி கொடுக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய வேதாந்தமாகிற அந்த பிரமாணம் இருக்கிறது வேதாந்த சூத்திரம், அதனுடைய ரட்சணத்துக்காக. வேதாந்த சூத்திர ரட்சணம் என்றால் அதை ஆறும் தப்பான அர்த்தம் சொல்ல முடியாதபடி எல்லா ஸ்ருதி நியாயாபேதம் என்னும்படியான விஷயத்திலே எல்லா விதமான விஷயங்களையும் சேர்த்து தஸ்மை ராமானுஜாத்யாய நம பரம யோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்திராணாம் அந்தர்ஜ்வரம் அசேஷம். யார் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுடைய உள்வெதுப்பை ஆற்றினவரோ, அதுக்கு எப்படி உள்வெதிப்புனா அவரவர்கள் தங்களுக்கு தோத்தின அர்த்தத்தை சொன்னார்கள். அதனால்தான் எம்பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய உபக்கிரமத்திலே தாம் போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை அனுசரித்து அவர் எழுதுறார் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல காஷ்மீர தேசத்தையும் திருவுள்ளத்துல இருந்திருக்கு மாதிரி. அதனால பகவத் போதாயனக்கு தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தி பூர்வாச்சாரியாக சஞ்சிக்கு பூ தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே. பகவத் போதாயனர் அதி விபுலமாக அனுகிரகித்தள்ளி இருக்கக்கூடிய விருத்தி கிரந்தம். அது தவிர பூர்வாச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் டங்கர் தமிழர் புகதேவர் முதலான மகாத்மாக்கள் அவர்கள் சுருக்கமாக எழுதினவை. இவற்றை அனுசரித்து சூத்திரங்களுடைய ஓரோ அட்சரத்துக்கும் நான் வியாக்கியானம் பண்ணுகிறேன். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா தொடங்கி அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. இது மொத்தத்தையும் காட்டக்கூடியதான ஒரு ஒரு அச்சரத்துக்கும் வியாக்கியானம் தாம் அனுகிரகித்தருளி இருக்கிறார்.
அப்படிப்பட்ட ராமானுசருக்கு காஷ்மீர தேசத்தோட இருக்கக்கூடிய சம்பந்தம் இத்தனை விதமாக விசிஷ்டாத்வைத் சம்பிரதாயார்த்தங்கள் உலகில் பரவுவதற்கு மூலபூதமாய் அமைந்திருக்கக்கூடியது. இதனை திருவுள்ளம்பத்தி எட்டு திக்கிலும் எம்பெருமானாருக்கு திருமேனி பிரதிஷ்டை வேண்டும் என்ன விசாலமான ஹிருதயத்தோட இப்பொழுது பிரத்யட்ச எம்பெருமானாராய் எழுந்தருள் இருக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் சாட்சாத் எம்பெருமானார்னு நாமெல்லாம் பிரதிபத்தி பண்ணும்படியாக எழுந்தருள் இருக்கக்கூடியவர் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமி. பற்பல இடங்களிலே முதலிலே தொண்டனூரிலே எம்பெருமானார் எழுந்தொழினார் பெரிய திருமேனி. அதற்கடுத்தபடியாக பார்ப்போமேயானால் பற்பல க்ஷேத்திரங்களிலே காஷ்மீர தேசத்திலே ஆக ஆறும் செல்லுவதற்கு அஞ்சுவோம் என்னும்படியான அந்த தேசத்துல அதுவும் நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நிர்தாரகராய் அமைந்திருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருமேனியை ஒரு வருஷம் முன்பே தாம் பிரதிஷ்ட பண்ணி விசேஷமாக சுவாமி தாமே எழுந்தருளி அது நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய அப்பிரதிமமான வைபவம் அது. அதற்கடுத்தபடியாக பார்ப்போமே ஆனால் அயோத்தியிலே அதே போல கன்னியாகுமரியிலே பூரி கஷேத்திரத்திலே இரண்டு திருமேனிகள் அமைந்திருக்கக்கூடிய விஷயம் ஆச்சரியமான விஷயம். அதற்கடுத்தபடியாக துவாரகாதீசனுடைய திருவிடிவாரங்களிலே எம்பெருமானாருடைய திருமேனியை நாலு திக்குகளிலும் வட எல்லையான காஷ்மீரத்திலையும் சரி கீழல்லையாய் தென்னெல்லையாய் அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேயும் சரி அதிவிலட்சணமான விக்கிரக பிரதிஷ்டை. அதே மாதிரி கீழே திக்கிலே பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலே அதே மாதிரி மேலை திக்கிலே துவாரகா கஷேத்திரத்திலேயும் கிழக்கு சமுத்திரக்கரை மேற்கு சமுத்திரக்கரை அந்த இரண்டு இடங்களிலே அதை தவிர பாரத தேசத்தின் நடுவிலே அயோத்தியிலே சக்கரவர்த்தி திருமானார் எழுந்துள்ள வேண்டும் அவருடைய ஒரு திருவதார ஸ்தலத்துக்குன்னா ராமானுஜர் எழுந்துள்ளி விட்டார் அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக திருவனந்தபுரத்திலேயும் கூட இதற்கென்று சுவாமி திருவுள்ளம் பற்றி இருக்கிறார் அதற்கு அனுகுணமாக எம்பெருமானார் எழுந்துள்ளி விடுவார். இப்படி பற்பல இடங்களிலே விசேஷமாக ராமானுஜருடைய திருமேனி பிரதிஷ்டை என்பது ஆறாவது மனுஷால் நினைச்சு பார்க்க முடியுமான முடியாது இல்ல தெய்வமே நினைச்சு பார்க்க முடியாது. இது அதிமானுஷ சேஷ்டிதமாக அதி தெய்வத சேஷ்டிமாதமாக அமைந்திருக்கக்கூடிய செயற்கரிய செய்வார் பெரியோர். திருவள்ளுவர் சொல்றார் பெரியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா எல்லாரும் பண்ற காரியத்தையே பண்ணிட்டு வந்தாருனாக்கா அதல்ல எல்லாரும் பண்ண முடியாத காரியத்தையும் கூட செயற்கரிய செய்வார் பெரியோர். அப்படிப்பட்ட மகாத்மாவாகிற நம்முடைய சுவாமி அவருடைய கிருபா கடாட்சமானது உலகெங்கிலும் எத்தனை விஷயங்கள். இப்ப இந்த சாதுர்மாச சங்கல்பத்தை ஒரு வியாஜமாக கொண்டு எத்தனை நிகழ்ச்சிகள் உலகம் அனுபவித்துக் கொண்டு வருகிறது அது ஆச்சரியமல்ல. தொடர்ந்து ஒரு சம்வத்சர காலம் விசேஷமாக காலை 7:30 ஆயிற்றேயானால் ஒரு அரை மணி காலமோ முக்கால் மணி காலமோ ஒரு மணி காலமோ சத்விஷய அனுபவம் எத்தனை சத்விஷய அனுபவம். எம்பெருமானார் வைபவபரமாக அமைந்திருக்கக்கூடிய ராமானுஜனுத்தந்தாதியுடைய அனுபவம் ஆழ்வாராச்சாரியர்கள் வைபவபரமான உபதேசரத்னமாலையினுடைய அனுபவம் ஆழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய அர்த்த சங்கிரகமாய் அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழி நூத்தந்தாதி அதனுடைய அர்த்தத்தினுடைய அனுபவம் திருமாலை அறியாதார் திருமாலை அறியார் என்னும்படியான கிரமத்திலே திருமால் ரத்தத்துவத்தை உலகுக்கு காட்டக்கூடிய பிரபந்தமான திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவம் திருமங்கை ஆழ்வாருடைய திருக்குறுந்தாண்டகம் 20 வாசுரத்தினுடைய அனுபவம் திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் 30 வாசுரத்தினுடைய அனுபவம் பற்பல பேர் எத்தனை செயல்கள் செய்திருக்கிறார் பல பேர் தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்னும்படியான கிரமத்தில் ஆறாருக்கு பகவத் விஷயத்துல பேசும்படியான ஒரு விலட்சணமான சாமர்த்தியமும் அது அனுகுணமாக ஆசையும் இருக்கிறதோ அத்தனை பேரையும் அழைத்து அழைத்து வாரியர் வாரியர் என்று அழைத்து அத்தனை பேருடைய திருவாக்கும் உலகெங்கும் பரவும்படியாக செய்திருக்கக்கூடிய அத்தியுதமான வைபவமாக அமைந்திருக்கிறது. அதை தொடர்ந்து திவ்ய தேச அனுபவம் 38 திவ்ய தேசத்தினுடைய அனுபவமாக திவ்ய தேச தரிசனம் என்கிற தலைப்பிலே பல உபன்யாசங்கள் தொடர்ந்து இப்போ தொடங்கி இருக்கிறது. இது நடுவில் இந்த சாதுர்மாச சங்கல்பத்துக்கு அனுகுணமாக பற்பல பகவத் பரமான பாசுரங்களையும் பாடல்களையும் பல பேர் பாட வேண்டும் என்பதற்காகவும்
சங்கீத கலையும் பகவத் அர்ப்பணமானபடியாலே பகவன் நிவார், அதாவது பகவானுக்கு அர்ப்பிக்கத்தக்கதாய் அமைந்திருக்கும். அதோடு கூட பற்பல சதர்த்தங்களும் எல்லாரும் உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் கேட்டு பயனுற வேண்டும் என்னும்படியான வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் தரவாயின்னு சொல்றான். எம்பெருமானை மலர்ந்த மார்பை உடையவனேன்னு இந்த பாசுரத்தை எம்பெருமானார் பரமாக காஞ்சிபுரம் சுவாமி வைக்கச்சே மலர் மார்பா விசாலமான திருவுள்ளமுடையவன், ரகசியார்த்தங்கள் அனைவரும் அறிய வேண்டும் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று வரம் பெறுத்த பெருமை ராமானுசருக்கு அமைந்திருக்கிறது. அவரே மலர் மார்பர், மலர்ந்த திருமார்பை உடையவராய் அமைந்திருக்கக்கூடியவர் ஹிருதய வைசால்யமன். அந்த ராமானுசரையொத்த ஹிருதய வைசால்யம் நம் சுவாமிக்கு அமைந்திருக்கிறது. நம் எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜர் ஜியர் சுவாமிக்கு அமைந்திருக்கிறது. அந்த ஹிருதய வைசால்யத்துக்கு அனுகுணமாகத்தான் எத்தனை அர்த்த விசேஷங்களை எத்தனை பெரியவர்களை கொண்டு தாம் தெரிவிக்கிறார். அதத்தவர் சமுதாயத்துல இருக்கக்கூடியதான ஒரு விலக்கணமான அனுபவத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை எத்தனை தரம் சுவாமியினுடைய வைபவத்தை பேசினாலும் கூட மனசு திருப்தியை அடையாது. அபரியாப்தாமிருதமாக அமைந்திருக்கக்கூடிய சுவாமியினுடைய வைபவம் இப்படி வாய்ப்பின தந்தருளினவரான சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு வாழி 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 என்று வல்லாண்டு பாடுகிறேன். இதற்கடுத்த உபன்யாசம் திருவனந்தபுரமும் எம்பெருமானாரும் என்னும்படியான அந்த ஒரு வைபவம் அமைந்திருக்கக்கூடியது. அந்த விஷயத்தை நாளைய கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோட்டியார் எல்லோரும் எழுந்தொழுமான பிரார்த்தனையோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு புனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.